அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவா நிறுவனத்தோட ஜாவா 42 அப்படின்ற பைக் வந்து வாங்கலாமா, நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இந்த பைக் ஒர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்தியா பொறுத்துள்ள ஜாவா நிறுவனத்தோட ஜாவா 42 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஜாவாலே வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பலருமே வந்து விரும்பி வாங்கக்கூடிய பைக்காவே வந்து இந்த பைக்ஸ் வந்து விளங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பைக் வந்து வாங்கலாமா வேணாமா, இந்த பைக் வந்து நல்ல ஒர்த்தா அப்படின்ற பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்து நம்ம வீடியோ பார்க்க போறோம். முதல்ல இந்த பைக்கோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தெரிஞ்சிக்கலாம். இல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட். இந்த ஜாவா அப்படின்ற பிராண்டை பத்தி இப்ப இருக்கவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. 80-90 காலகட்டத்தில் வண்டி ஓட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாவா நிறுவனத்தோட பிராண்ட் பத்தி நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ப்ராப்பரான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட லுக் போறதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லுக்ல இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லுவேன். வண்டியை பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான லுக்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் பொறுத்தல வந்து இதுல 293 சிசி கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். அதே மாதிரி இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த 27 PSP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 28 நியூட்டன் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக வந்து கிளாசிக் லுக்ல ஒரு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து பெரும்பாலும் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூலிங் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஜாவா பிராண்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை வந்து லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லாங் டிரைவ்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப உபயோகமாவே இருக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டி. இல்ல சேஃப்டி பொறுத்தவரை வந்து டியூல் சேனல் எபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க சேஃப்டி பொறுத்தவரை. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீல் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்கு வண்டி ஓட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீட் பொறுத்தவரை வந்து 130 கிலோமீட்டர்ல இருந்து 135 கிலோமீட்டர் வரையுமே நம்ம ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் பொறுத்தல வந்து கண்டிப்பா இந்த வண்டியில வந்து கம்மியா தான் கிடைக்கும். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் எதிர்பார்க்கறவங்க வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக் பொறுத்தல வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து மைலேஜ் கிடைக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அலாய் அலாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து ஒரு 2,10,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து வண்டியோட விலை வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டியோட விலையுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த வண்டியில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லுக்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பைக் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேஃப்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் வரையுமே வந்து போகும். இதெல்லாம் தான் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து கிடைக்குது. அடுத்து இந்த பைக் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு நிறுவனத்தோட பைக்குமே வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்தோட பைக்காக இருந்தாலும் யாருக்காவது விதத்தில் வந்து பயன்படும். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட தேவையை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஜாவோட பிராண்ட் பைக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு கிளாசிக் லுக்கு ஒரு பைக் வேணும், அது மட்டும் இல்லாமல் டிசைன் நல்லா இருக்கணும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும், சேஃப்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாவோட 42 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை எனக்கு வந்து வண்டியோட விலை கம்மியாக இருக்கணும், மைலேஜ் நல்லா கிடைக்கணும், வண்டியோட ஹெட்லாம் பெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாவா 42 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு தவிர வந்து ஒரு பயனுள்ள தவிர அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தவிர அதில் நம்ம தமிழ் தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.